அடுத்த பிரதமர் இவரா கசிந்த தகவல். இலங்கை மக்களுக்கு பேரடியான தகவல். அலரி மாளிகை பகுதியில் விரட்டி விரட்டி தாக்குதல், ஸ்தலத்தில் பதற்றம். அரச வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு அவசர அறிவித்தல், இன்று மாத்திரமே வாய்ப்பு. ஏனி அதிகாரங்கள் குறைப்பு, ஜனாதிபதியிடம் இருக்கும் அதிகாரம் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல். தென்னிலங்கையில் பேசுபொருளாக மாறிய மகிந்த, தொடரும் குழப்ப நிலை. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று மாலை பதவி விலகிய பின்னர் அப்பதவிக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவின் பெயரை பரிந்துரைக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. நேற்று மாலை மஹிந்த அமரவீரவின் இல்லத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர்களும் கலந்து கொண்டதாக தெரிய வருகின்றது. இதன்போது அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிய வருகின்றது. அதே சமயம் கலந்துரையாடலில் பங்கு பற்றியவர்களில் சிலர் அமைச்சு பதவிகள் பெற்றுக் கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்திருந்த நிலையில் மேலும் பலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விநியோகம் இனி இடம்பெறாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளமை மக்களுக்கு பேரடியாக அமைந்துள்ளது. அத்துடன் தொழிற்சாலை நோக்கங்களுக்காக மாத்திரமே எரிவாயு விநியோகிக்கப்படும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் சமையல் எரிவாயுவுக்காக வரிசையில் நிற்க வேண்டாம் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதேவேளை எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்காக 7 மில்லியன் டாலர்களை ஏற்கனவே வழங்கியுள்ளோம். வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை சமையல் எரிவாயுவை எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். அதுவரை பொது மக்களுக்கு விநியோகம் செய்யப்போவதில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அலரி மாளிகை பகுதியில் அரசாங்கம் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஆதரவாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதிக்கு காளி முகத்திடல் போராட்டத்தைச் சேர்ந்த மூவர் வந்திருந்ததாகவும் அவர்களை அடையாளம் கண்டு அரசாங்க ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறித்த மூவரையும் தாக்கியுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவத்தை பதிவு செய்ய சென்ற ஊடகவியலாளர் ஒருவரும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் தாக்கப்பட்டுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக பணம் படைத்தவர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை அனைவரும் இக்கட்டான நிலையை எதிர்கொண்டுள்ளனர். அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்துவதே இன்று பெரும்பாடாய் ஆகியுள்ள நிலையில் வேலையில்லாத திண்டாட்டமும் தலைதூக்கியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று இலங்கையை ஆக்கிரமித்த காலத்தில் பல நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைத்திருந்தன. இதன்போது வேலையிழந்து இன்று வரை வேறு தொழில் எதுவும் கிடைக்காமல் காத்திருப்பவர்களும் உண்டு. அதே சமயம் கற்ற கல்விக்கும் தனக்கு தகுதிக்கும் ஏற்ற வேலையில்லாமல் கிடைத்த சிறு சிறு வேலைகளை செய்து வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்த முடியாத இக்கட்டான நிலையை எதிர்கொண்டு வருபவர்களும் உண்டு. இவ்வாறு திண்டாடுபவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. இதன்படி வடமேல் மாகாண சபை பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர் பதவி வெற்றிடங்களுக்கு பட்டதாரி பயிலுனர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான விண்ணப்பங்கள் தற்போது கோரப்பட்டுள்ளன. நாளைய தினம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் இறுதி திகதி என்பதால் இன்றே விரைந்து விண்ணப்பியுங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இடைக்கால அரசாங்கம் ஒன்று இந்த வாரத்துக்குள் நடைமுறைக்கு வரும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. கட்சியின் தலைவர் தயாஸ்ரீ ஜெயசுகர இந்த நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். ஆட்சியை மாற்றுவதற்கு உறுதியளித்தபடி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகினால் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணியை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை சட்டத்திரணிகள் சம்மேளனத்துக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலான நேற்றைய சந்திப்பு குறித்து கருத்துரைத்த தயாஸ்ரீ ஜெயசுகர் அரசியலமைப்பு திருத்தங்கள் மூலம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்பதில் இரண்டு தரப்பும் இணக்கம் வெளியிட்டுள்ளன. அத்துடன் பிரதமருக்கான அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரண்டு தரப்புகளும் உடன்பாட்டினை எட்டின. எனினும் அரசியலமைப்பை மீறி தேசிய பாதுகாப்பு நலன்களுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் மாகாண சபை ஒன்று நடந்து கொள்ளுமானால் அந்த மாகாண சபையை கலைக்கும் அல்லது இடைநிறுத்துவதற்கு நிறைவேற்று ஜனாதிபதியின் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ளவும் இரு தரப்புகளுக்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. 1990 வடக்கு கிழக்கு மாகாண சபையின் அப்போதைய முதலமைச்சர் வரதராய பெருமாள் வடக்கு கிழக்கின் சுதந்திர பிரகடனத்தை ஒருதலைபட்சமாக செய்யப்போவதாக எச்சரித்த உதாரணத்தை கருத்தில் கொண்டு இந்த இணக்கம் வெளியிடப்பட்டதாக தயாஸ்ரீ தெரிவித்தார்.
பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு அனுப்பி வைத்ததாக சில ஊடகங்கள் நேற்று தினமிரவு செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் பின்னர் அந்த செய்தியை குறித்த ஊடகங்கள் நீக்கியது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கிய செயற்பாட்டாளர்களும் பதவி விலகல் தொடர்பான செய்தியில் எந்தவித உண்மையும் இல்லை என சமூக வலைதளங்களில் தெரிவித்திருந்தனர். எப்படியிருப்பினும் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோட்டாபய ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள் முதல் நாடாளுமன்றத்தின் ஊடாக நாட்டை ஆள தேவையான அனைத்து அதிகாரங்களும் தனக்கு வழங்கப்பட்டதை மஹிந்த ராஜபக்ஷ தனது கடிதத்தில் நினைவு கூர்ந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. நாட்டில் மாறிய நெருக்கடிகளை ஏற்படுத்திய ரசாயன உரங்களை தடை செய்தல் போன்ற தீர்மானங்களை ஜனாதிபதி தனது விருப்பத்திற்கேற்ப எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கம் அமைக்கப்படுமாயின் ஜனாதிபதியின் அதிகாரத்தின் கீழ் முழு அமைச்சரவையும் கலைக்குமாறு பிரதமர் ஜனாதிபதிக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கலைக்க பிரதமர் பதவி விலக வேண்டும் எனவும் இறுதி தீர்மானத்தை பிரதமரை எடுப்பார் என்றும் அண்மையில் நடைபெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் நாளக்க ஹுனேஹேவா நேற்று தெரிவித்தார். எப்படியாயினும் பிரதமருக்கு விசுவாசமான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அலரி மாளிகையில் ஒன்று கூடி பிரதமர் பதவி விலகக்கூடாது என தெரிவித்திருந்தனர். அவர்கள் இன்று அலரி மாளிகையில் பெருந்திரளான மக்களை ஒன்று திரட்டிவிட்டதாகவும் திட்டமிட்டுள்ளனர். அதற்கவே பிரதமர் பதவி விலக மாட்டார் என கூறப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் மீண்டும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கை மக்களுக்கு இன்று முதல் 4வது தடுப்பூசி வழங்கப்படவுள்ளது என சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். அதற்கமைய முதற்கட்டமாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 4ஆம் கட்ட தடுப்பூசியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் சனஜே சுமன தெரிவித்தார். சுகாதார அமைச்சின் கொரோனா தொடர்பான நிபுணர் குழுவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையிலேயே இன்றைய தினம் முதல் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கல் ஆரம்பிக்கப்படவுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த பிரதமர் இவரா கசிந்த தகவல். இலங்கை மக்களுக்கு பேரடியான தகவல். அலரி மாளிகை பகுதியில் விரட்டி விரட்டி தாக்குதல், ஸ்தலத்தில் பதற்றம். அரச வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு அவசர அறிவித்தல், இன்று மாத்திரமே வாய்ப்பு. ஏனி அதிகாரங்கள் குறைப்பு, ஜனாதிபதியிடம் இருக்கும் அதிகாரம் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல். தென்னிலங்கையில் பேசுபொருளாக மாறிய மஹிந்த, தொடரும் குழப்ப நிலை. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு.